நப்பின்னை கதவை திறக்க எழும்போது கண்ணன் அவளை எழ முடியாதபடி அணைத்து கொண்டான். எனவே அவளை விட்டுவிட்டு கண்ணனை எழுப்புகிறார்கள். அவன் பேசவே இல்லை. எனவே மீண்டும் நப்பின்னையை எழுப்புகிறார்கள் கண்ணனை எழுப்புவதற்காக. இதிலிருந்து பக்தர்களிடம் இருவருக்கும் உள்ள பரிவை அறியலாம். ஒரு சமயம் பிராட்டி பரமனை பரீட்சிப்பதற்காக ஒரு பக்தனை பற்றி குற்றம் சுமத்தினாள். உடனே அவன், என் அடியார் அது செய்யார், செய்தாரேல் நன்றி செய்தார் என்றான். வரவன் ஒரு பக்தனை தண்டிக்க முற்பட பிராட்டி, நகஸ்தின் நாபராஜதி, உலகில் குற்றம் செய்யாதார் யார் என்றாள். ஆக பெருமாளும் பிராட்டியும் பக்தனிடம் பரிவுடையவர்கள் என்பதை இங்கு அறியலாம். குத்து விளக்கெரிய வாயுதரவாய் என கண்ணனை பேசும்படி வேண்டினார். எழுந்திருக்க சொல்லவில்லை. ஏன், சேர்த்தியை அனுபவித்து வந்த காரியத்தை மறந்தனர் போலும். குத்து விளக்கு எரிகிறது, பொழுதோ விடிந்து விட்டது. இருந்தாலும் பகலை இரவாக்கிக் கொண்டு விளக்கு ஒளியிலே கண்ணனின் திருமுகத்தை சேவித்துக் கொண்டே படுக்கையிலேயே கிடப்பது ஏன்? அதீவ ராமஹா சுசுபே அதிகாமயா, சீதையின் அழுகொழியினால் ராமன் ரொம்ப பிரகாசித்தான் என்பது போல அருகில் நப்பின்னையின் அழுகொழி இருக்க குத்து விளக்கும் வேண்டுமோ என்றார்கள். கோட்டுக்கால் கட்டில் மேல் குவலையாபீடத்தின் ரந்தங்களை கொண்டு அமைக்கப்பட்ட கட்டில் மேல் ஏழு எருதுகளை அடர்த்து திருமணம் கொண்ட வீரபத்தினியோடு கிடப்பது பெரும் பாக்கியமன்றோ? மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி, நாங்கள் இவ்வளவு பேர் உனக்காக காத்திருக்க வாய் பேசாது மெத்தையின் மென்மையை கொண்டாடி கண் உறங்குவது தகுமோ? அழகு, குளிர்ச்சி, மென்மை, நறுமணம், வெண்மை ஆகிய ஐந்து குணமுள்ள மெத்தையல்லவா எழாமல் உறங்குகிறாய்? எங்களுக்கோ உன் பிரிவால் மென்மையான மலர்படுக்கை கூட சுடுகிறது. இலவம் பஞ்சாலே அஞ்சு அடுக்குகள் கொண்ட பட்டுமெத்தை கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கி மேல் வைத்து கிடந்த மலர்வார்வா. அருகே நப்பின்னை, அவள் கொத்து கொத்தாக மல்லிகை மூட்டுகளை தொடுத்து சூடியிருக்கிறாள். கூந்தலின் தொடர்பால் எல்லாம் மலர்ந்து நறுமணம் வீசுகின்றன. சேர்த்தியின் அழகை கண்டுகளிப்பதால் பிராபியமும் பிராபகமுமான அவர்களை பிரிக்க மனமில்லாமையினால் எழுந்திரு என கூறாமல் மலர்மார்பா வாய்தரவா என்று பேசும்படி வேண்டுகிறார்கள். ராமன் சுக்ரீவனிடம் சரணம் என்று வந்தவனே உயிரை விட்டாது காதுகாப்பேன் என்கிறான். நீயோ அவனையும் பேச விடாமல் நீயும் பேசாமல் இருக்கிறாயே, அது தகுமா? ஒருவேளை நப்பின்னை உன்னை அழவிடாமல் தடுத்தாலும் அஞ்சேல் இதோ வருகிறேன் என்று இரண்டு வார்த்தையாவது பேசக்கூடாதா என்றதும் கண்ணன் பேசத் தொடங்கினான். உடனே நப்பின்னை, நான் இருக்க தாங்கள் எழுந்து பேச முற்படுவானேன் என்று கண்ணாலேயே ஜாடை காட்டி கண்ணனை எழுந்திருக்க விடாமல் தடுத்தாள். அதை கோபிகள் பார்த்து விட்டனர் போலும். உடனே மைத்தடங்கனினாய் என்று நப்பின்னியை அழைத்தனர். உன் கண்ணழகும் பெருமையும் எங்கள் விரதத்திற்கு உதவும் என்று நினைத்தோம். அது எங்களை வருத்த இடமாயிற்றே. நாங்கள் அவனை பெறுவதற்கு உதவ வேண்டிய நீ அவனை எழவிடாமல் தடுக்கலாமா? உன் மணாளனே எத்தனை பேதும் துயிலிழவிட்டாய்கான். சீதை கௌசல்யா லோகபர்த்தாரம் சுஷுவே என்று தனக்கு மாத்திரமின்றி ராமன் எல்லோருக்கும் பர்த்தா என்கிறாள். நீயோ கண்ணனை உனக்கே பர்த்தாவாக ஆக்கிக் கொண்டு ஒரு க்ஷணம் அவனை எழுந்திருக்க விடவில்லையே. அவனை விட்டு பிரிய பயப்படுகிறாய் போலும். எத்தனை ஏலும் பிரிவாற்றையில்லாயால் தத்துவமன்று தகவு. நீ அவளை பிரிந்து நொடிப்பொழுதும் தரிக்க மாட்டாய். அகலகில்லேன் இறையும் என்றிருக்கிறாய். அவனும் உன்னை பிரிந்தால் மற்ற பெண்களையும் இழக்க நேரிடும் என்று இருக்கிறான். இதனால் நீ எங்களையும் கண்ணனோடு சேர்த்து வைப்பா என்று நம்பி வந்தோம். ஆனால் அது விபரீதமாகிவிட்டதே. உட்கருத்து, இதுவே உண்மை. நீ உபேட்சையாக இருப்பது தர்மம் என்று. இறைவன் நாம் செய்த கர்மாக்களுக்கு ஏற்ப பலத்தை அளிப்பவன். ஆச்சாரியர்களோ அர்த்தபஞ்சகத்தை உபதேசித்தும் பஞ்சசம்ஸ்காரத்தை பண்ணி பஞ்சாங்கமான பிரபத்தி உபாயத்தை அனுஷ்டிக்க செய்து தாங்கள் பரமனை அணுகி மோட்சம் கிடக்க செய்வார்கள். எனவே நப்பின்னையை புருஷகாரமாகவும் ஆச்சாரியனாகவும் வரித்து கிருஷ்ண சம்சிலேஷத்தை வேண்டினர். பிராட்டியை தனித்து புருஷகாரமாகவும் இருவரையும் சேர்ந்து உபாயமாகவும் உபேயமாகவும் கொள்வது வைஷ்ணவ சித்தாந்தம்.